ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பேராசை பேரிழப்பு. முன்னொரு காலத்துல காட்டுல ஒரு ஓநாய் வாழ்ந்து வந்துச்சு. அதற்கு மிகவும் வயதாகி விட்டதுனால முன்னை போல் ஓநாய் வேகமாக ஓட முடியாது. என்னால இறைய வேட்டையாடி பிடிக்க முடியாது. இறையை பிடிக்க எளிய வழி ஒன்றை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தனக்குள்ள சொல்லி கொண்டது. ஆனாலும் அதற்கு எந்த யோசனையும் தோன்றவில்லை. தன் இருப்பிடத்தை விட்டு ஓநாய் ஒரு நாள் வெளியே வந்தது. காட்டில் எல்லை வரை நடந்தது. தொலைவில் ஒரு செம்மறி ஆட்டு மந்தை மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்துச்சு. சத்தம் செய்யாமல் மிக மெதுவாக அவற்றை நெருங்கியது. அருகிலே இருந்து ஒரு பெரிய கிணற்றுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. இங்கிருந்து நிச்சயமாக ஒரு ஆட்டை பிடிக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டது. பொறுமையாக காத்திருந்தது. அவை அருகில் வந்தபோது திடீரென்று பாய்ந்து ஒரு ஆட்டை பிடித்து கொன்று தின்றது. ஆட்டின் தோல் மட்டும் கீழே கிடந்துச்சு. நல்ல யோசனை எனக்கு தோன்றியுள்ளது. மறுபடியும் நான் பட்டினி கிடக்க வேண்டாம் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டது. அந்த ஆட்டு தோலுக்குள் ஓநாய் புகுந்து கொண்டது. ஆட்டு மந்தையில் இப்போது அது சேர்ந்து கொண்டது. அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடு இந்த ஓநாயை பார்த்து பேசுச்சு. என்று அந்த ஓநாயை பார்த்து அந்த ஆடு பேசுச்சு. அவை ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாயை தன் மந்தையை சேர்ந்த ஒரு ஆடு என்று நினைத்து கொண்டன. தலையை ஆட்டியவாறு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய் தனக்குள்ள சிரிச்சு கொண்டது. மாலையில அவற்றோடு ஓநாயும் ஆடுகளை அடைக்கும் பட்டிக்கு சென்றது. ஆட்டுத்தோலால் மூடப்பட்ட ஓநாய் ஆடு போலவே தோற்றமளித்தது. அதனால ஆட்டு இடையனுக்கு ஆடுகளுக்கும் நடுவில் ஓநாய் இருப்பது தெரியாது. நாட்கள் சென்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆடு காணாமல் போவதை இடையன் கவனித்தான். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆடுகள் எப்படி காணாமல் போகின்றன என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். நான் மிக எச்சரிக்கையாக தான் அவற்றை கவனித்துக் கொள்கிறேன் என்று எண்ணி வருந்தினான். ஆனால் அவனுக்கு காரணம் தெரியவில்லை. இப்படி இருக்கையில தினமும் இரவில் அவை தூங்கும் போது ஒவ்வொரு செம்மறி ஆடாக இந்த ஓனை கொன்று தின்று வந்தது. கொன்று தின்று நன்றாக கொழுத்து இருந்தது. ஒரு நாள் இடையன் பட்டிக்கு வந்தான். அவனுடைய உறவினர்கள் வெகு தொலைவில் இருந்து அங்கு வர போவதாக அவனுக்கு செய்தி வந்திருந்தது. அவர்களுக்கு விருந்து படைக்க எண்ணினான். பட்டியை சுற்றி பார்த்தான். மூலையில இருந்த நல்ல கொழுத்த ஆடு அவன் கண்ணில் தென்பட்டது. அதை கொண்டு நல்ல விருந்து படைக்கலாம் என்று அவன் தீர்மானித்தான். வெட்டும் இடத்திற்கு அதை கொண்டு போன இடையன் அது ஆடு அல்ல, ஓநாய் என்பதை தெரிந்து கொண்டான். அவன் மிகவும் வியப்படைந்தான். தினம் இரவில் எவ்வாறு ஒவ்வொரு ஆடாக காணாமல் போகிறது என்பது இப்போது அவனுக்கு புரிந்தது. அதற்கு தக்க தண்டனை கொடுக்க விரும்பினான். அந்த கொடிய ஓநாயை ஆட்டியடையன் கொன்றுவிட்டான். இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, வேடம் கலைந்ததால் வேதனை உறுதி, அதாவது பேராசை பெரு நஷ்டம். பை குட்டீஸ்.